வெல்கம் டு தமிழ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வாங்க, இன்றைக்கும் ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் ஃப்ரை. நெத்திலி மீன் ஃப்ரை நாகர்கோயில் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் மீனை வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிலோ மீனையும் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கழுவணுன்னு தான் காட்டுறேன். தலையை பிச்சு போட்டுட்டு அந்த குடல் சைடையும் வந்து கை வச்சு அமுக்குனிங்கன்னா வெளியில் வந்துடும். அதே மாதிரி இப்படி உருவினீங்கன்னா அதில் உள்ள செல்லெல்லாம் வெளியில் வந்துடும். வாலும் விங்ஸும் மட்டும் எடுத்துருங்க. சும்மா நகத்தை வச்சு எடுத்தாலே கூட வந்துடும். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக கழுவுற மீனே பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இதுக்கு டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்லைன்ட்டு தாராளமாக மீன் வாங்கி இது மாதிரி கழுவலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிற எல்லா மீனையும் கழுவிடுவோம். இப்போ மீன் எல்லாம் கழுவியாச்சு. இதை வந்து அடுத்து எப்படி வாஷ் பண்ணணும்னு காட்டுறேன். இது வந்து மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது மீனுக்கு. இப்படி கிண்டும்போது அதில் உள்ள ஒரு சில செல் இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கழுவோம். இப்போது லைட்டாக மீனை வந்து கொஞ்சம் அலசி விட்ட மாதிரி கை வச்சு இது செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக மீனில் வந்து அழுத்தம் கொடுத்துடாதீங்க, மீன் வந்து பீஸ் பீஸாக போயிடும். லைட்டாக அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு ஒரு ரெண்டு தடக்க தண்ணியில் வந்து இன்னும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தடக்கை மட்டும் அந்த பெரட்டி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கிட்டு தண்ணியில் மட்டும் கூட ரெண்டு தடக்கை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் கழுவியாச்சு. இனி அடுத்தல ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் மீன் கூட கருவேப்பிலை தான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பு, நல்ல மிளகு பொடி, இது வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் காரத்தை செக் பண்ணிவிட்டு. இது வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும், இதுவுமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோத்துக்கே மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 10-15 நிமிஷம் அதுக்குள்ளே மீனில் நல்லா மசாலா பிடிச்சிக்கும். இப்போது 15 நிமிஷம் மேலவே ஆயிடுச்சு. நான் எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுருக்கிறேன். நல்லா சூடாக இருந்தால் தான் மீன் பொரிச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிம்மில் வைக்காதீங்க. நான் 1 கிலோ மீன் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற அளவுக்கு இதில் எண்ணெய் தெரியாது. அந்த தவா வந்து கொஞ்சம் ஃப்ளாட், நல்ல பள்ளமாக உள்ளது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. மீன் பொரிச்சு முடிக்கிற வரைக்குமே கண்டிப்பாக வந்து சிம்மில் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. சிக்ஸ் டு செவன் மினிட்ஸில் நமக்கு மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. என்னை எடுத்து பவுலில் மாற்றிடுவோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரையை வந்து சர்வ் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம நாகர்கோவில் நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க, ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.